வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலி தடுப்பு முறை பத்தி பார்க்க போறோம். வயல்ல வந்து பொதுவா எலி நெல் வயல்ல வந்து நெல்மணியை கொச்சிட்டு போய் அது சேகரிச்சுக்கும். அதுக்கு அப்புறம் மரவள்ளி கிழங்குல வந்து கரங்க வந்து ஓட்டை போட்டு கரெக்டா கிழங்கியே சாப்பிட்டுரும். அதனால மகசூல் வந்து கம்மியாகும். இப்ப வந்து இந்த வயல்ல இருக்கிற எலிகளை வந்து எப்படி தடுக்கிறதுக்கு நான் வந்து சொல்ல போறேன். இப்ப வந்து ஒரு சிமெண்ட் கொஞ்சமா எடுத்துக்கலாம். சிமெண்ட்டும் கருவாடு வச்சுதான் இப்ப வந்து எலியை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு செய்ய போறோம். சிமெண்ட் நான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவாடு வந்து அப்படியே போடக்கூடாது, பொடி செஞ்சு நான் போட்டிருக்கேன் பாருங்க. பொடி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா கலந்து தண்ணி கொஞ்சம் ஊத்தி தண்ணி கொஞ்சம் ஊத்தி இதை வந்து நல்லா கலந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த சிமெண்ட் தானா? அப்புறம் தீங்கும் இல்ல. அதுக்கப்புறம் மகசூல் வந்து நம்மளுக்கு அதே அளவில் இருக்கும், மகசூல் கம்மியாகாது, அதிகமாகும் நம்மளுக்கு. இதனால் வந்து இந்த முறையை பயன்படுத்தி இயற்கை முறையில் எலிகளை வந்து தடுக்கணும்ட்டு எல்லா விவசாயிகிட்டையும் நான் கேட்டுக்கிறேன்.